இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மரா பெண்கள் அணியில இருந்து சௌந்தர்யா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, ஆண்கள் அணியில இருந்து சிவகுமாரா செலக்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸா ஆண்கள் அணியில தீபக்கும் பெண்கள் அணியில பவித்ராவையும் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க செலக்ட் பண்ணது சரியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆன தீபக் அண்ட் பவித்ரா இந்த ரெண்டு பேரும் கேப்டன்சி டாஸ்க்கை வந்து இன்னைக்கே வந்து விளையாடிட்டாங்க. அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா தீபக் வெற்றி பெற்றிருக்காரு. சோ அடுத்த வாரத்துக்கான கேப்டனா தீபக் தான் இருப்பாரு. ஒன் செகண்ட், பவித்ரா கேப்டன்சி டாஸ்க்ல தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் பெண்கள் அணியில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட 4-5 நபர்கள் மட்டும்தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு ஃபீல் வருது. அண்ட் இந்த வீக்லி டாஸ்க்ல தோத்ததை பத்தி பெண்கள் அணியால வந்து ஏத்துக்கவே முடியல. அதை பத்தி சில வார்த்தைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீக் யாரு வெளியே போவாங்கன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகாவே இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாச்சனாவை அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியே பேசின மாதிரி ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் கண்டிப்பா அவங்களை வச்சிருப்பாங்க போல இருக்கு.